அருமையான வரவேற்பு, பெருமையான வரவேற்பு, சிறப்பான வரவேற்பு தந்த உனக்கு என்னுடைய வாழ்த்து. இருந்தாலும் ஒரு மங்களமாகவே வாழ்வாயம்மா, மங்களமாகவே வாழ்வாயம்மா, மனமங்களமாகவே வாழ்வாயம்மா, மாதவத்தோர் புகழ்ந்து மகிழ்வாயம்மா, மங்களமாகவே வாழ்வாயம்மா. சங்கரனின் மகளா, செங்கல் வேளவனின் திருவருளாகவே, செங்கல் வேளவனின் திருவருளாகவே மங்களமாகவே வாழ்வாயம்மா, மனம் மங்களமாகவே வாழ்வாயம்மா. அப்ப மலையா இல்ல மண்ணாங்கட்டியா அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா?
வா நீங்க என்ன ஏத்தி வந்திருக்கீங்க சரி நீங்க ஆற வந்தல கண இருக்கான அந்த கண இருக்கான இந்த கண இருக்கான நீங்க சொல்ல கூடாது நாரண விளையட்டல நாரத முழுவனும் கூற ஆறர கவிதை இருந்த அந்த வாழ்வி என்பாள் சீரணி சோழ நாட்டின் திருமலந்து வாழ்வான காரண கொடன் கம்பர் தமிழினால் கவிதை செய்தானே ராமாயண உருவ காரணமாக அங்கே ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு ஆனா வள்ளியை தேடி நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களை வச்சு எனக்கு சிறப்பு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிடையாது தர்மணி யாருக்கு பிறந்தா எமனுக்கு பிறந்தா பீமன் யாருக்கு பிறந்தா வாயு பகவானுக்கு பிறந்தா அர்ஜுன் யாருக்கு பிறந்தா இந்திரனுக்கு பிறந்தாரு அப்ப நகுலன் சகாதேவன் அசுமணி தேவர்களுக்கு பிறந்தாரு பஞ்சமாண்டவர்கள் யாரோட பிள்ளை பாண்டவர் குந்தியோட பிள்ளைதான் அப்ப யாரு அப்ப பாண்டு அதுக்காக தானே பாண்டவர்கள் பாண்டவர புத்திரவர்கள் பாண்டவோட பிள்ளை இல்ல இல்ல நறுமன் வந்து எமனுக்கு தானே பிறந்தா அப்ப அங்கேதானே சொத்து கேட்கணும் பீமன் வாயு பகவானுக்கு பிறந்தால அப்ப வாயு பகவான் கேட்கணும் ஏன் பாண்டு மன்னனோட பிள்ளைய பாண்டு மன்னனோட சொத்து வந்து பஞ்சமன்னனுக்கு ஏன் போய் சேரும் ராமாயணத்தை எழுதியது யாரு ராமாயணத்தை எழுதுறது வாழ்வு எழுதினாரு எந்த மொழியில சமஸ்கிருதத்துல எழுதினாரு எந்த மொழியில தன்னோட மனைவி மக்களுக்காக அவன் உழைச்சு கொண்டு கொடுத்தான் அப்ப உழைக்காமே திருட்டுத்தனம் பண்றது சரியா அப்ப அந்த நேரத்துல நீங்க போனீங்கல்ல நீங்க போனதுனால என்ன நடந்தது நான் போகும்போது என்னையே வழிபறி செய்ய வரேன் சரி வழிபறி செய்ய வரும் பொழுது நான் பார்க்கறேன் எப்பா நீ பண்றது ரொம்ப பெரிய தவறுன்னு தெரியுமா முதல்ல தவறுதான் குடும்பத்தை காப்பாற்றணும் இல்ல உன் குடும்பத்துக்காக தான் நீ இவ்வளவு பெரிய தவற செய்யற நீ செய்யற தவற உன்னோட சேர்த்து உன் பெற்றவர்களும் உன் குழந்தை உன் மனைவி எல்லாம் அந்த பாவத்தை சேர்த்து ஏத்துக்கிறீங்களா ஆமா நான் சம்பாரிச்ச உடனே என் பிள்ளைக்கும் என்ன பெற்றவங்களுக்கு தான் செய்யறேன் பாவம்னா இப்ப ரெண்டு பேரும் தானே செய்யறோம் சரி போய் கேட்டு அப்படின்னு போறேன் பையன் அப்பா வந்து கேட்கறேன் எப்பா நான் இப்படிதான் இவ்வளவு நாள் உங்களுக்கு நான் சாப்பாடு போட்டுக்கிட்டேன் நான் ஒரு வழிப்பறி உள்ளகாரேன் வழிப்பறி செய்யறதுதான் உங்களை நான் பலத்தே சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த பாவத்துல நீங்களும் பங்கேற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறேன் உடனே ரச்சகனுடைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்க எப்பா உன்னைய பெற்று எடுத்தது நாங்க உன்னைய வளர்த்து ஆளாக்குனது நாங்க இதுக்கப்புறம் எங்களுக்கு வயசான காலம் எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது எங்களை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை அதை நீ என்ன வேணும் ஏற்ற எங்களை காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை பாவத்தை நீ செய்யற பாவத்தை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு வேணும் என்ன பண்ணிடுறான் போய் அவனுடைய மனைவி மனைவிட்ட கேட்கிறான் ஏப்பா நான் இப்படித்தான் உனக்கு ஒரு நாள் சாப்பாடு போட்டு விடுந்தேன் எனக்கு என்னுடைய பாவத்தை ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லிடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சரிப்பா நான் உனக்கு சொல்றேன் ராமா ராமான்னு உச்சரி உன்னுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும் மராமரத்துல உட்கார வச்சு சொல்லுங்க அவனால சொல்ல முடிஞ்சா ராமா ராமன் சொல்ல முடிஞ்சா ராமா ஒரு மரம் அப்ப எங்க வந்து அவர் வந்து மராமரம்னா பூலோகத்துல இப்ப என்ன மரமாக திகழக்கூடியது சுற்றி ஒரு புற்றாகப்பட்டது வளர்ந்தது புற்றாகப்பட்டது உருவானுச்சு புற்றுக்கு மறுபெயர் என்ன வாழ்மிகு வாழ்மிகு
அந்த புற்றுல வந்து ராமாயணத்தை எடுத்து கூறியதனால அன்று யார் எழுதினது ராமாயணத்தை வால்மீகி அவர்கள் எழுதினாரு தமிழ்ல மொழிபெயர்த்தது யாருமா கம்பர் கம்பர் காண்டன் வகுத்ததுனா கம்பராய வட்ட வகுத்தது ஆறு காண்டம் ஏழு காண்டம் வகுத்த அவர் ஒட்டக்குத்தருடைய ராமாயணம் யாரு கிடைக்கல சோழமன்னனுக்கு போய் சேரல என்ன காரணம் அப்படினா என் தாயினுடைய கலைவாயினுடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கல என்ன காண்டம் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் உத்தர காண்டம் என்று சொல்லக்கூடியது ஏழு வகை காண்டம் இப்பமா நான் ஒரு விஷயம் கேக்குறேன் சொல்லுங்க ராமன் கூட பிறந்தது கிடையாது அவர் ஒரு ஆளு தான் மூணு பேரும் எப்படி சொல்லியவ ராமன் கோசலையோட பிள்ளை யாரோட பிள்ள பரதன் வந்து கையோட சத்துருகன் யாரோட பிள்ளையோட அப்ப பூலோகத்துல பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைக்கணும் லட்சுமணன் சத்துருகன் தானே பிள்ளைய ஒரு தாய் பிள்ளைய அப்ப ராமன் ஒரு தாய் பிள்ளை லட்சுமணன் ஒரு தாய் பிள்ளை ஏன் பூலோகத்துல பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு ராமன் லட்சுமணன் பேர் வைக்கிற காரணம் என்ன உங்க சேட்ட உன்னைய தேடி வர உன்னைய தேடி வந்திருக்கேன் ஓ இடத்துக்கு வந்திருக்கேன் நீ தான் பெரிய உன்னைய தேடி இல்ல எந்த இடத்துக்கு போனாலும் சரி நான் வைக்கிறதா சட்ட முடியாது இப்ப இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம் வச்சுக்கோங்க இதை நாங்க சொந்தமா ஆக்கிக்க முடியும் ஆனா நீங்க ஒரு இடத்துல நின்னீங்கன்னா உங்க தலை வெடிச்சிடும் உங்களுக்கு ஒரு இடத்துல உங்களால நிக்க முடியாது அண்ணன் கொடுத்த சாபமாக விட்டது சாபத்துக்கு நீங்க ஊர் ஊருக்கு சுத்தி தான் ஆகணும் வாய முடிக்கிட்டு பேச முடியும் நீங்க வாய முடிக்க கம்பெனி இருக்க முடிச்சு கிழிச்சு முடியும் யாரு இருந்த நினைச்சா வந்த வளர்ந்தவா நீங்க சவுடா வச்சிருக்கியா இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தன்னாலா இருந்த இடம் சுத்தமாக யாரு பாருமா உங்க இடத்துக்கு வந்திருக்க நீ பெரியாள் இருக்கல சொல்றேன் சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் எப்பவுமே அவங்க இடத்துக்கு போனா அவங்க தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி கிடையாது ஒரு கல்வன் இருக்கேன் ஒரு திருடு இருக்கேன் திருட்டு பயல தேடி காவலாளி போறாங்கன்னு அந்த இடத்துல திருட்டு பய பெரிய ஆளா போற காவலாளி பெரிய ஆளா திருடன் உன் கூட பிறந்த மொத்தம் எத்தனை தெரியுமா முதல்ல உனக்கு நீங்க உங்க பேர் என்ன நான் தெரியாம தான் வரவேற்பு கொடுத்தியா அப்ப நீங்க தெரியாம தான் என்ன தெரிய நீங்க வந்தீல அம்மா எனக்கு நீ தட்டம் போடாத நான் வந்து கேட்டா நீங்க வந்து என்னடியா நான் நீ வந்து எனக்கு சட்டம் போடாத சரியா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு என்ன என்கிட்ட குரல ஒசத்தி பேசுற போது சுத்தமாவே பிடிக்காது நான் என்ன சொல்றனோ அத கைய கட்டிட்டு ஆமா ஜாய் போற மாதிரி அதுதான் நீங்க சொன்னீங்கல பதவி வரும்போது பணிவு வேணும் நீங்க அந்த இடத்துல தலைவி என்ற பொறுப்பு எடுத்துக்கிங்க நான் வந்திருக்கேன் நீங்க பணிவா நில்லுங்க அப்படின்றீங்க இரவு உலகம் சுத்தக்கூடிய நாரத மகரிஷி நீங்க நாரதர் அப்படினா நாரதர்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படினா உங்களுக்கு குருநாதர் யாரு நான்கு அறிவு கொண்ட பறவை கோட்டான் என்று சொல்லக்கூடியது நான்கு அறிவு ஆமா உங்களுக்கு குருநாதர் ஆமா கோட்டா நான்கு அறிவு படிச்ச குருநாதர் உங்களுக்கு அவ்வளவு சேட்டை இருக்குடா ஏழு அறிவு படிச்ச எனக்கு குருநாதர் எனக்கு எனக்கு எவ்வளவு சேட்டை இருக்கும் உங்க சேட்டையில ஒடிச்சு முடிய பாத்துக்கோங்க யாரு என்ன
எப்பொழுதுமே மகாவிஷ்ணுவை விட்டு பிரியாத வர வேணும் அப்படிங்கிற வரத்தை வாங்கினான். மகாவிஷ்ணுவை அம்சம் வாங்கிய பிறந்தவன் யார் அப்படின்னா ராமன். ராமனுக்கு இடையில யார் படுத்திருக்கா? ராமனுக்கு லட்சுமணனுக்கு இடையில பரதன் என்று சொல்லக்கூடிய படுத்திருக்கவும், அப்பேற்பட்ட ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் பரதன் படுத்திருக்கா, அந்த இடைவெளியை யாரால தாங்க முடியலையா? லட்சுமணனால தாங்க முடியல. உடனே என்ன செய்யறாங்க? அந்த இடைவெளியே லட்சுமணனால தாங்க முடியல. உடனே என்ன செய்யறா அப்படின்னா, பரதன் படுத்திருந்த தொட்டில லட்சுமணன் தூக்கி போட்டு, லட்சுமணன் படுத்த தொட்டில பரதன் தூக்கி போட்டானே, உடனே அழுகே நிப்பாட்டிட்டான. பாருங்க, பூலோகத்துல பிறக்கின்ற குழந்தைகள் ராமனை லட்சுமணன் போலதான். சகோதரத்துவம்னா இப்படித்தான் இருக்கணும். ஒரு பிரியாத நட்பு, பிரியாத ஒரு நட்பா இருக்கணும். அப்படிங்கிறத தான் பூலோகத்துல பிறக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த இன்றளவும் ராம லட்சுமணன் அப்படின்னு பேர் வைக்க காரணமா? கருமணி கால் சிலம்பு குண்டலம் தரித்து பிறந்த மாபெரும் பேரழகு. முதல்ல முதல்ல யாரு பார்த்தாங்களோ இல்லையோ, கச்சியப்பாச்சாரியார் மட்டும்தான் முதல் பாடு பார்த்து என்ன கவி பண்ணாரு, குண்டலம் தரித்து பிறந்தாலான மண்டல புகழ்கின்ற மாபெரும் பேரழகு. இது நான் பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னைக்குதான் நீங்க கேட்டிருக்கீங்க, யாரும் கேட்டது கிடையாது. அப்ப வள்ளி இப்ப நீங்க வச்சிருக்கிறது என்ன, இதுக்கு பேர் என்ன? மகதியாள். அவ மக இவர் வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டேன். நீங்க கேட்டதுக்கு இதுதான் விளக்கம். இல்ல சரியான பதில ஒத்துக்கங்க, இல்ல சரியில்லையா இதுக்கு திருப்பி மாத்தி அடிப்பேன். இதுக்கு விளக்கம் நிறைய இருக்கு. இன்னொன்னு கேட்டீங்க, பெண்கள் தான் குழந்தை பெற்றெடுக்க தன்மை இருக்கு. ஆம்பளை குழந்தை பெற்றெடுக்க முடியுமா? ஆனா பெற்றிருக்கான், அவன் யாரு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யாரு பெற்றெடுத்தானா? யுவனாசன் மன்னனுக்கு 100 மனைவி, 100 மனைவிக்கு குழந்தை இல்ல. ஒரு முனிவரை பார்த்து கேட்ட, ஐயா எனக்கு பின்னாடி இந்த நாட்டை ஒரு குழந்தை இல்ல, சாமி நீங்க மனசு வச்சா முடியும் அப்படிங்க. சாமி நான் உங்கள்ட்ட நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல அப்ப அவர் என்ன சொன்னாரா, 100 வருஷமா வந்து 100 மனைவி இருந்தும் கூட ஒரு குழந்தை கூட இல்ல, நீங்க மனசு வச்சா முடியும். அப்ப முனிவர் என்ன சொல்றாரு, 48 நாள் விரதம் எடுக்கணும், தனியா ஒரு ஆசிரமம் வைக்கணும் அப்படின்னு தனியா ஒரு ஆசிரமம் வச்சு யாக வளர்த்து 48 நாள் விரதம் எடுக்கிறாங்க. அப்ப ஒரு ஆலயம் கட்டுறா, 48 நாள் ஒரு மண்டலம், ஐயப்பன் கோயிலுக்கு மாலை படுறாங்க, 48 நாள் விரதம் அப்படின்றாங்க. ஏன் 48 தான் வரணுமா? அதே நேரத்துல 20ஆ இருக்க கூடாதா? அதே நேரத்துல 30ஆ இருக்க கூட? 48 என்ன கணக்கு? கணக்கு புள்ள பிறந்தானே 48 கணக்கு இருக்கான்னு சொல்றேன். அப்ப 48 நாள் விரதம் இருந்து ஒரு 50 நாள் இருக்கலாம், ஒரு 60 நாள் இருக்கலாம், 10 நாள் கூட இருக்கலாம். என்ன காரணத்துக்காக 48 நாள் விரதம் இருந்து? ஏன் 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்றான். அப்ப விரதம் இருந்து முனிவரை பார்க்க போறா, பார்க்க போற நேரத்துல அவர் இல்ல. அப்ப யாக வளர்த்து அவர் என்ன பண்ணாரா, தண்ணீர் வச்சிருந்தாரா, அந்த தண்ணீர் எடுத்து அவன் குடிச்சிட்டா. அவசரத்துல முனிவர் வந்து பாக்குறாரு, என்னடா கமண்டலத்துல யாக வளர்த்து தண்ணீர் வச்சிருந்த யுவராசன் மனைவிக்காக இந்த தண்ணீரை காணாஞ்சலி பார்த்தோம்னா கேட்டாரு, மன்னா இந்த யாக வளர்த்து உன்னோட மனைவிக்காக தண்ணீர் வச்சிருந்த தண்ணி எடுத்து யாரு குடிச்சது? சாமி எனக்கு தாகம் அதிகமா இருந்துச்சு, அதனால எடுத்து குடிச்சிட்டேன்னு சொன்னா. அப்பத்தான் அவர் என்ன சொன்னாரா, ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னர் முட்டாள் செயலமா செய்யறீங்களே நீங்க. உங்களை நான் சொல்லல, ஒரு பெண்மகளுக்கு கருவை சுமந்து குழந்தை பெற்றெடுக்க தன்மை இருக்கு. உன்னோட வயிற்றுல இந்த தண்ணி குடிச்சதுனால உன்னோட வயிற்றுல குழந்தை வளரும். ஆனா குழந்தை வளர்ந்தாலும் கூட பெரும் வழி இல்லாம இந்த குழந்தை எப்படி உங்களால பிறக்க முடியும்? அப்பதான் யுவனாசன் மன்னனாகப்பட்டவன் கேட்டானா, இந்த குழந்தை பெற வழி இல்லாம இந்த குழந்தைய நான் எப்படி பெற்றெடுக்க போறேன் அப்படின்னு கேட்டேன். கவலைப்படுவேனா? 100 மனைவி இருந்தோம், ஒவ்வொரு மனைவிக்கு எப்படி மாபெரும் ஒரு வீரனை பெற்றெடுப்பாய்? அப்ப மாபெரும் வீரனை பெற்று எப்படி எடுக்க முடியும்? குழந்தை பெற வழி இல்ல, பார்த்தா தன்னோட நெகக்கண்ணால வயிற்றை கிழிச்சு ஒரு குழந்தைய எடுத்தா அவனை இறந்து போயிட்டான். அப்பதான் இந்திரன் பார்த்தாரு, பெண்மகள் குழந்தைய பெற்றெடுத்தா அந்த குழந்தைய எப்படி காப்பாத்திருக்கலாம், ஆம்பளை குழந்தை பார்த்திருக்கா அந்த குழந்தைய எப்படி நம்ம காப்பாத்துறது
இவனை இறந்து போயிட்டானே அப்படின்னு கேட்டானா. அப்ப இந்திரநாகப்பட்ட குழந்தை அழுகும் போது திருப்பார் கடந்தல தேவாமிரதம் கடைஞ்சதை எடுத்து அன்னைக்கு கட்டவர்கள் அந்த குழந்தை அழுகும் போது அந்த குழந்தைக்கு கொடுத்தாரு, அந்த குழந்தை அழுகாம இருந்துச்சு. இன்னைக்கு பூலோகத்துல பாருங்க, எல்லா பிள்ளைகளும் அழுகுங்க, ஆனா விரல் சூம்பக்கூடிய பிள்ளைய மட்டும் யாவுக வந்துச்சு அழுகவே அழுகாதுங்க. என்ன காரணம், இவனாசுவர் மன்னனாகப்பட்டவன் மாந்தான சக்கரவர்த்தியை பெற்றிருந்ததுனால இன்னைக்கு பூலோகத்துல வந்து விரல் சூம்பக்கூடிய பிள்ளைய அழுகாம இருக்க காரணம் யாரு பெற்றெடுத்தா, இவனாசுவன் மன்னனாகப்பட்டவன் மாந்தான சக்கரவர்த்தியை பெற்றெடுத்தனால இன்னைக்கு பூலோகத்துல சிறப்பு இருக்கு. மட்டு வேலிகள் கண்டு மொழி மாதே மட்டு வேலி வந்த வெளி வந்து 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 மட்டு வேலிகள் கண்டு மொழி மாதே அங்கிருக்கும் நாடல் பயன்படுத்தும் பொழுது உன்னை எதிர்த்து எவன் ஒருவன் போரிடுகிறானோ அவன் கையிலையும் ஒரு ஆயுதம் இருக்கணும். அப்படி ஆயுதம் இல்லாதவன் நீ போரிட்டியனா இந்த வாழாக விட்டது அந்த கணப்பொழுது எனக்கிட்ட வந்துடும் அப்படி அப்படின்னு சொல்றாரு. வனவாசம் போனது யார் யாரு, ராமன், லட்சுமணன், சீதாதேவி, பஞ்சவடி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆசிரமத்தை அமைத்து தங்கியிருக்காங்க. அப்ப யாரு பாக்குறது, சூர்பனகை ராமனை பார்த்து ஆசைப்படுறா. ராமன் வந்து என்ன பண்ணிடுறேன், ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். ஆனா ராமன் அணையிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட போறா. போயிட்டு ராவணன் அண்ணே உனக்கு ஏற்ற ஒரு அழகான ஒரு பொண்ணை பாத்திருக்கேன், உனக்கு தான் உண்மையில ஏத்தவர். யாரு கேட்டது அப்படி அப்படின்னு சொல்றா ராவணன் போய் சூர்பனகை. அங்க நடந்தது வேற, ஆமா அவ சொல்றது வேற, சொல்றது வேற. ஏன்னா இவன் இவ்வளோ ராமன அடையணுங்கிற எண்ணத்துல அவன் என்ன பண்ற அப்படின்னா, வரா மாரிசன் என்று சொல்லக்கூடிய அரக்கனை மானாக மாற சொல்லி ராமனையும் லட்சுமணனையும் திசை திருப்பி சீதாதேவிய சிறை எடுத்துட்டு போறான். சிறை எடுத்துட்டு போகும் பொழுது போயிட்டு இருக்கும்போது பாதியிலே யாரு, ஜடாயு என்று சொல்லக்கூடிய கழுகு, அது ஒரு பறவை. அது வந்து ராமனுடைய மனைவி சீதாதேவிய எதுக்கு இலங்கை அரக்கன் ராவணேஸ்வரன் எதிர்த்துட்டு போற அப்படின்னு மறிக்குது. மறிக்கும் போது பெரிய போர் நடக்குது ராவணேஸ்வரனுக்கும் யாருக்கும், ஜடாயுங்கிற இந்த பறவை கழுகுக்கும். ராவணேஸ்வரன் என்னென்ன பண்ணி பாக்குறான், ஆனா ஜடாயுங்கிற பறவைய மீறி போக முடியல. உடனே என்ன செய்யறா அப்படின்னா, சந்திரகாசம்னு பேரு, சிவபெருமான் கொடுத்த அந்த வாளுக்கு பேரு சந்திரகாசம்னு பேரு, அந்த வாளை எடுத்து ஜடாயுடைய பறவையினுடைய ரெக்கையை வெட்டிடுறேன். பாருங்க, ஜடாயுனை பறவிட்ட எந்த ஒரு ஆயுதமுமே கிடையாது, கொடுத்த பரம் என்ன, இதை பயன்படுத்தலாம், இதை பயன்படுத்தி எப்பேற்பட்டவனையும் அழிச்சிடலாம், ஆனா உன்னை எதிர்த்து எவன் ஒருவன் போரிடுகிறானோ அவங்கிட்டையும் அவன் கையிலையும் கண்டிப்பா ஆயுதம் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லிடுறாரு. ஆனா ஜடாயுங்கிற பறவை எந்த ஒரு ஆயுதத்தையுமே வைத்து ராவணேஸ்வரன் போர் செய்யல, தன்னுடைய நகங்களை மட்டும் வச்சு அவங்கிட்ட போர் செய்யுது. உடனே அந்த வாளாக மட்டும் போயிருது. பாருங்க, ராவணேஸ்வரன் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டுருந்தானா, ஒரு நிமிஷம் ஒரு கணப்பொழுது யோசிச்சிருந்தானா, அந்த பாலை வைத்து ராமனே அழிச்சிருக்கலாமா, அப்பேற்பட்ட ராமனே அழிச்சிருக்கலாமா, சரியான விளக்கம். இந்த இடத்துல என்ன சொல்றியா, என்னென்ன பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு அவ்வளவுதான் பிடிக்கும். அப்பேற்பட்ட மாப்பிள்ளையை பாத்துருக்கீங்க, எனக்கு புருஷ பாத்து
எனக்கு பார்த்தவன மனசுக்கு பிடிச்சிக்குமா? கண்டிப்பா பிடிக்குமா? நல்ல இடைய பாருங்க, எனக்கு பொருத்தமா இருப்பாரா? பொருத்தமா இருப்பாரு. எப்படிங்க பொருத்தமா இருப்பாரு? ரொம்ப அழகா இருப்பாரு. அப்படியா? ஆமா, நான் பார்த்தவனே மனசுக்கு பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கா? அது எங்க அப்பா அழகு வடி வேளவனே ஆறுபடை அன்னையான தெய்வமே தனவண்டிதா ஊரி வாழு அப்பனே தந்தையா உங்க நாரதர் விட பெரிய விளையாடு பாருங்க
நான் எந்த அளவுக்கு பிடிக்கலன்னு சொன்னானே நாரதருக்கு வந்துச்சு பாருங்க
நீ பாத்தீல அத கோபம் தான் முருகன் கிட்ட போய் ஒவ்வொருத்த செலவு போயிருக்காரு முருகன் அங்க இருந்து கையில பிடிச்சிட்டே வருவாரு அவ்வளவுதான் வருது அப்பா நீங்க வர பயமுறுத்துறீங்க வேல் கல்யாணம் வர வரை அவர் பிடிச்சிருப்பாரு கல்யாணம் என்னிட்ட கொடுப்பாரு நீங்க பிடிச்சிருப்பீங்க என்னால பிடிக்க முடிஞ்சா பிடிப்பேன் இல்ல நம்ம சீனிவாசன் கொடுத்த ஊர் வர வரை பிடிச்சிட்டே போயிருவாரு முருகா அவ்வளவுதான் காத்திருக்கேன் சீக்கிரம் வாங்க முருகா முருகா